Hi friends, welcome to VSUL channel. Ellarum eppadi irukkeenga? Hope you all doing good and safe. And innikku dhaan neenga first time nama channel paakkureenga appadina marakama subscribe pannirunga, pakkathula irukka bell button ayum click pannirunga. And innikku indha video la enna paakaporam appadina tape correction oda 5th problem la paakaporam. And inna tape correction la inna rendu problem dhaan irukku. Previous problem paakkadhavanga link description box la kuduthirukken, kandippa check panni paarenga. Appo dhaan vandhu indha problem ungalku puriyum, easy avum irukum. Let's get into the video. First problem read pannirren and next adoda meaning enna nu paakalam. Find the sag correction for a 30 meter steel tape under a pull of 80 newton in 3 base of 10 meter each. The area of the cross section of the tape is 8 mm square and the unit weight of steel may be taken as 77 kilonewton per meter cube. So, this is the problem. Next, what is the meaning of this? That is the sag correction. Actually, sag is straight up. That is the sag correction. 80 newton அளவுக்கு புல் வந்து இருந்திருக்கு and வந்து அத வந்து 3 பேஸா வந்து பிரிச்சிருக்காங்க and ஒரு ஒரு பேயோட லெந்தும் எவ்வளவு அப்படினா 10 மீட்டர் அப்படினு சொல்லிருக்காங்க and அந்த டேப்போட ஏரியா எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினா 8 mm ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க யூனிட் weight of steel தான் கொடுத்திருக்காங்க 77 kN per meter cube அப்படினு கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ இப்போ இது மாதிரி ஒரு இது இருக்குன்னு வெச்சுக்கோங்க இது வந்து bay 1 bay 2 bay 3 இந்த மாதிரி ஒரு ஒரு பேயா பிரிச்சிருக்காங்க இந்த பேஸ்ல லெந்த் என்ன சொல்லிருக்காங்க அப்படினா 10 மீட்டர் ஈச் னு சொல்லிருக்காங்க அப்ப ஒரு ஒரு இடமும் 10 மீட்டர் 10 மீட்டருக்கு இருக்கு அப்படிங்கறதா இதோட அர்த்தம் சோ டோட்டலா பாக்கும்போது நமக்கு 30 மீட்டர் கிடைச்சிரும் ஓகேவா சோ இது எதுக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் நான் வந்து ஃபியூச்சர் நெக்ஸ்ட் இதல சொல்லிறேன் ஃபர்ஸ்ட் गिवन டேட்டா சோ गिवन டேட்டா வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் weight of steel நான் கொஞ்சம் மாத்தி மாத்தி ஷஃபல் பண்ணி எழுதிட்டேன் யூனிட் weight of steel வந்து கொடுத்திருக்காங்க எவ்வளவு அப்படினா 77 kN per meter cube kN ல இருக்கு சோ மீட்டர்ல நியூட்டன்ல நம்ம கன்வர்ட் பண்ணனும் அடுத்து ஏரியா ஆஃப் ஸ்டீல் வந்து 8 mm square ஓகேவா நெக்ஸ்ட் சாரி ஏரியா ஆஃப் டேப் தான் கொடுத்திருக்காங்க நான் மாத்தி ஸ்டீல் னு எழுதிட்டேன் ஏரியா ஆஃப் டேப் வந்து எவ்வளவு அப்படினா 8 mm square ஓகேங்களா நெக்ஸ்ட் லெந்த் ஆஃப் தி டேப் கேபிடல் L னு சொல்வோம் இல்லையா அது எவ்வளவு அப்படினா 30 மீட்டர் ஓகேவா நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் பேஸ் என்னன்னு சொல்வோம் அப்படினா ஸ்மால் n அப்படினு சொல்வோம் அது வந்து 3 மீட்டர்னு சொல்லிருக்காங்க ஒரு ஒரு பேயோட லெந்தும் 10 மீட்டர் ஈச் னு கொடுத்திருக்காங்க அடுத்து புல் அப்ளைட் கேபிடல் P எவ்வளவு அப்படினா 80 நியூட்டன் சோ இதுவும் இங்க நியூட்டன்ல இருக்கு அப்ப நம்ம அங்க கிலோ நியூட்டன்ல இருந்தது இல்லையா அதையும் நியூட்டனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் சாக் கரெக்ஷன் அதான் ஃபர்ஸ்டே கொடுத்திருந்தாங்க சோ சாக் கரெக்ஷன் தான் வந்து இந்த ப்ராப்ளமுக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகே இப்ப அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் சோ எப்பயுமே சொல்ற மாதிரி தான் எப்பயுமே நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அத गिवन டேட்டா எழுதிட்டு டு ஃபைண்ட் எழுதிக்கங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்குரிய ஃபார்முலாவை வந்து ஃபர்ஸ்ட்ல எழுதிருங்க அப்பதான் நமக்கு தெரியும் என்னென்ன டேட்டா இருக்கு என்னென்ன டேட்டா இல்ல அப்படிங்கிறது ஓகேங்களா இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படினா சாக் கரெக்ஷன் கேட்டிருக்காங்க ஓகேவா சாக் கரெக்ஷன் ஃபார்முலா என்ன அப்படினா L WL the whole square divided by 224 P square இதான் ஃபார்முலா ஓகேவா இங்க L ல இருந்து நம்ம என்ன சொல்லிப்போம் அப்படினா L ஸ்டார் அப்படினு சொல்லிப்போம் சோ L ஸ்டார் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணது அப்படினா அந்த பேயோட லெந்த் நம்ம சொன்னல 10 மீட்டர் ஈச் னு சொல்லிருந்தோம் இல்லையா சோ அந்தத தான் வந்து L ஸ்டார் அப்படினு நம்ம சொல்லுவோம் ஓகேவா நெக்ஸ்ட் இந்ததுல ஸ்மால் W னு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா அது என்ன அப்படினா weight of tape னு அர்த்தம் ஓகேங்களா சோ அந்த ஸ்மால் W வா நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த ஸ்மால் W க்கு நமக்கு என்ன தேவை அப்படினா கண்டிப்பா வால்யூம் தெரிஞ்சிருக்கணும் வால்யூம் தெரிஞ்சிருந்தாதான் நம்மால ஸ்மால் W weight of tape வந்து கால்குலேட் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி வந்து weight of tape தெரியும் வால்யூம் கண்டுபிடிச்சு ஏரியாவை சால்வ் பண்ணிருப்போம் இப்போ அப்படியே ரிவர்ஸ்ல ஏரியாவை வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம் ஓகேங்களா சோ ஸ்மால் W க்கு ஃபார்முலா எதில கண்டுபிடிக்கணும் அப்படினா டேப்போட weight வந்து per meter square க்கு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா 1 மீட்டருக்கு இந்த டேப் வந்து எவ்வளவு weight இருந்தது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் வந்து கண்டுபிடிச்சு தான் நம்ம இதல சப்ஸ்டிட் பண்ணனும் ஓகேவா அதான் வந்து ஸ்மால் W அப்படிங்கறது சோ இது வந்து நமக்கு தெரியும் L அப்படிங்கற இடத்துல வந்து L கேபிடல் L அப்படிங்கறது 30 மீட்டர் L ஸ்டார் அப்படிங்கறது தான் வந்து 10 மீட்டர் அத நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க ஓகேவா சோ இந்த ஃபார்முலால இந்த L ஸ்டார் அப்படிங்கறது 10 மீட்டர் ஸ்மால் W இன்னுமே தான் கண்டுபிடிக்க போறோம் 24 வந்து ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க ஃபார்முலால and p வந்து p ஸ்கொயர் அப்படிங்கறது புல் எவ்வளவு புல்லோ அத வந்து நம்ம அங்க அப்ளை பண்ண போறோம் ஓகேவா சோ இப்போ வந்து ஸ்மால் w weight of tape வந்து எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம்
ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் டேப் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 8 mm² கொடுத்துருந்தாங்க. இந்த 8 mm² அப்படிங்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டு மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ எதனால் நான் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, யூனிட் வெயிட் வந்து kN/m² இருக்குது. ஸோ அதை kN/m இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இதை வந்து மீட்டர் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இது மீட்டரில் எம்எம்ல இருக்கிறத மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைடட் பை 1000 எழுதணும். ஓகேவா? ஸோ டிவைடட் பை 1000 எழுதினாலும் ஒன்று தான். இந்த மாதிரி 8 × 10⁻³ எழுதினாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ வெறுமையாக மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 10⁻³ எழுதினா போதும். இப்போ மீட்டர் ஸ்கொயருக்கு தான் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அப்போ × 2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 × 10⁻⁶ மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். இதுதான் வந்து ஏரியா ஆஃப் டேப், கேபிட்டல் ஏ. ஓகேவா? ஸோ இந்த வால்யூவை வச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா வால்யூம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ வால்யூம் ஆஃப் டேப் ஸ்மால் வீக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏரியா இன்டூ லென்த். ஓகேவா? ஏரியா அப்படிங்கிறது இப்போ நம்ம மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மீட்டர் ஸ்கொயரில், அதை தான் அப்ளை பண்ணணும். ஸோ 8 × 10⁻⁶ இதான் ஏவோட வேல்யூ. இன்டூ கேபிட்டல் எல் என்னது அப்படின்னா 30. ஸோ இந்த ரெண்டு வால்யூவையும் அப்ளை பண்ணிவிட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 2.4 × 10⁻⁴ மீட்டர் க்யூப். ஏன்னா இது வால்யூம் இல்லையா, அதனால் மீட்டர் க்யூப்னு அதோடய யூனிட் எழுதியிருக்கேன். இப்போ வெயிட் ஆஃப் டேப் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வெயிட் ஆஃப் டேப்புக்கு ஃபார்முலா யூனிட் வெயிட் இன்டூ வால்யூம். ஓகேவா? ஸோ யூனிட் வெயிட் ப்ராப்ளமில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 77 kN கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நியூட்டனுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு × 10³. ஸோ 10³ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நியூட்டனுக்கு கன்வெர்ட் ஆயிரும். அடுத்து வால்யூம்க்கான வேல்யூ வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சோம் இல்லையா, 2.4 × 10⁻⁴. ஸோ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து யூனிட் வெயிட் ஆஃப் டேப் வந்து கிடைக்கும். ஸோ அது எவ்வளோ அப்படின்னா 18.48 நியூட்டன். இது என்னதுக்கு கண்டுபிடிச்சிக்கோம் அப்படின்னா டேப்போட டோட்டல் லென்த்துக்கும். டேப்போட டோட்டல் லென்த் எவ்வளோ, 30 m. அது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிக்கோம். ஆனால் நமக்கு 1 m தான் தேவை. டேப்போட வெயிட் பர் மீட்டருக்கு தான் தேவை. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா 30ஆல் டிவைட் பண்ணும். ஸோ 18.48 / 30. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1 m எவ்வளவோ அது கிடச்சிரும். ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 0.616 நியூட்டன் கிடைக்கும். ஸோ பேயோட லென்த் L*10, அதுக்கப்புறம் புல்லோட வேல்யூ வந்து 80. சாக் கரெக்ஷன் ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலாவில் ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சாக் கரெக்ஷன் ஃபார்முலா L- அப்படிங்கிறது பேயோட லென்த், L* அப்படிங்கிறது. ஸோ அதுதான் இங்கே 10 அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்மால் WOவோட வேல்யூ வந்து 0.616. ஓகேவா? ஸோ நம்ம 1 m கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். அதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு L* அப்படிங்கிறது 10 தான். ஸோ அதுதான் இப்போ இந்த ரெண்டு வேல்யூக்கும் ஸ்கொயர் பண்ணோம். ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 24 அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். Pயோட வேல்யூ புல் 80 வந்து ஸ்கொயர் பண்ணும். ஓகேவா? எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூவை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கோங்க. 10 எடுத்து அப்படியே எழுதியிருக்கேன். இந்த ரெண்டு வேல்யூவையும் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 6.16 கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? ஸோ எல்லா வேல்யூவும் எடுத்து எழுதிட்டு ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். இதை வந்து ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டிவைடட் பை 24, ஏன்னா இங்கே ப்ராப்ளமில் இருக்குது, × 80². நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கொயர் டேமெல்லாம் ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கலாம். 10 அப்படியே எழுதிட்டேன். இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும். 80 ஸ்கொயர் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க வேல்யூவை மட்டும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். கீழே இருக்க வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். எப்பயுமே ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே இண்டிவிஜுவலாக சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் எந்த விதமான மிஸ்டேக்கும் இருக்காது. ஓகேவா? நம்ம திருப்பி ரீகலெக்ட் பண்ணும்போது கூட எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 2.47 × 10⁻³ கிடைக்கும். இது வந்து சாக் கரெக்ஷன். எதுக்கு அப்படின்னா ஒரு பே லென்த்துக்கு. ஓகேவா? ஒரு பே லென்த்துனா 10 m. ஓகேவா? நமக்கு எத்தனை பே இருக்குது அப்படின்னா 3 இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 3 கேல்குலேட் பண்ணும். அப்போ நம்பர் ஆஃப் பேஸ் வந்து எத்தனை, 3. சாக் கரெக்ஷன், டோட்டல் சாக் கரெக்ஷன் எவ்வளோ அப்படின்னா 3 × 2.47 × 10⁻³. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓவராலாக சாக் கரெக்ஷன் 7.41 × 10⁻³ கிடச்சிருக்கு. ஓகேவா? கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.